Hi friends, இப்ப நாம 2019 August 2nd கான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். முதலாவது நேஷனல் நியூஸஸ் பத்தி பார்ப்போம். வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கிரீனரி அண்ட் தென் நம்மளுடைய என்விரான்மெண்ட் இதை கிளீனாக வச்சுக்கிறது இது சம்பந்தமாக ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்றை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து வெஸ்ட் பெங்காலினுடைய சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்பெயினுடைய பெயர் சேவ் கிரீன் ஸ்டே கிளீன். இதை வந்து கொல்கட்டாவில் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் மோர் தென் 1 lakh சாம்பிளிங்ஸ் வந்து ஸ்டேட் முழுக்க கொடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் சேவ் கிரீன் ஸ்டே கிளீன் இந்த கேம்பெயினை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் வெஸ்ட் பெங்கால். அடுத்ததா மைத்ரி எக்ஸ்பிரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இடையில இயங்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸை வந்து பங்களாதேஷில் நடக்கவிருக்க ஈத் உல் அசா அப்படின்ற முஸ்லிம்ஸ்க்கான ஃபெஸ்டிவல் அதை தொடர்ந்து இந்த எக்ஸ்பிரஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் 11th ஃபோர்டீன்த் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸ் வந்து இங்கே இயங்காது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் ஜென்ரலாக வந்து பங்களாதேஷினுடைய கேபிட்டல் டாக்காலேருந்து நம்ம இந்தியாவில் இருக்க வெஸ்ட் பெங்காலில் இருக்க கொல்கட்டா வரைக்கும் இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயினாக இது இருக்குது. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸ்ஸை இந்த மாதிரி ஈத் உல் அசா இந்த ஃபெஸ்டிவலில் பேஸ் பண்ணி பங்களாதேஷில் பேன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் மைத்ரி எக்ஸ்பிரஸ். அடுத்ததா சங்கல் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அதுக்கான மினிஸ்டர் மகேந்திரநாத் பாண்டே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருக்காரு. இதோடைய இயக்கம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம சங்கல் அப்படின்ற ஸ்கீம் இது எதுக்காக அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஸ்கீமில் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்கில்லிங் ஈக்கோ சிஸ்டம் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. சங்கல்ப் அப்படின்றதுக்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அக்யூசிஷன் அண்ட் நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் ப்ரொமோஷன். இதை வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் அதுக்கு கீழே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குறிப்பிட்ட ஸ்கீமை இந்த மாதிரி இந்தியாவில் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்கில்லிங் சிஸ்டம் அதை டெவலப் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் சங்கல்ப். அடுத்ததா யூகே பேஸ்ட் கன்சல்டன்சி ஃபார்ம் வுட் மெக்கன்சி அவங்க ஏஷியா பசிபிக் ரீஜன்லேயே இந்த ரினியூபிள் எனர்ஜி அதாவது இந்த விண்ட் எனர்ஜி சோலார் எனர்ஜி ஹைட்ரோ எனர்ஜி இந்த மாதிரி இந்த ரினியூபிள் எனர்ஜிஸ் அதில் இருக்கிறதுலே கம்மி ரினியூபிள் எனர்ஜி காஸ்ட் இருக்கிற கண்ட்ரியாக இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக் அதில் யூஸ் பண்ணுற லெவலைஸ்ட் காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் $38 பர் மெகாவாட் ஹார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இங்கே தான் வந்து இருக்கிறதுலே கம்மி அந்த எனர்ஜி காஸ்ட் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது நியூஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கண்ட்ரி இந்த மாதிரி ரினியூவல் எனர்ஜி காஸ்ட்டில் ஏஷியா பசிபிக் ரீஜனில் இருக்கிறதுலே கம்மி அந்த காஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் இந்தியா. அடுத்ததா ரசகுல்லா. இந்த ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷாவுக்கு ஜிஐ டேக் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் வந்து ஆல்ரெடி ரசகுல்லாவுக்கு ஜிஐ டேக் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒடிஷாக்கும் இந்த ஜிஐ டேக் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஜிஐன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சொந்தமான அந்த ஒரு பொருள் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் தர்றது தான் இந்த ஜிஐ டேக்ன்றது. ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் பர்பஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த ஒரு பிராண்ட் நேம் யூஸ் பண்ணி இதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது நியூஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு இப்போ ரீசெண்டாக இந்த ரசகுல்லா அந்த ஸ்வீட்காக ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் ஒடிஷா. அடுத்த ஒரு சில எக்கனாமி பேஸ்ட் நியூஸஸ் பார்க்க போகிறோம். இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ட்ரீட்டி இதுலேருந்து யூஎஸ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ரஷ்யா கூட போடப்பட்ட இந்த ட்ரீட்டி பார்த்தீங்கன்னா 1987 போடப்பட்டது. இது வந்து யுஎஸ் பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகன் அண்ட் அப்போ இருந்த சோவியத் லீடர் மிச்சல் கார்பஜே அவங்களுக்கு இடையில போடப்பட்டிருந்தது. இந்த ட்ரீட்டி பிரகாரம் போத் யுஎஸ் அண்ட் ரஷ்யா ரெண்டு கண்ட்ரீஸுமே 500 to 5500 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய மிசைல்ஸ் வந்து அவங்க தயாரிக்கக்கூடாது.
ஸோ இந்த மிசைல்ஸை பேன் பண்ணுறதுக்கான இந்த ட்ரீட்டி, இதை வந்து ரஷ்யா அடிக்கடி மீறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யூஎஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட ட்ரீட்டிலேருந்து யூஎஸ் வித்ரா பண்ணுறதை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ட்ரீட்டி, இதுலேருந்து எந்த கண்ட்ரி வித்ரா பண்ணியிருக்கிறதா க்வெஸ்சன் கேட்கலாம், அதுக்கான ஆன்சர் யூஎஸ். அடுத்ததா ஃபேஸ் கவரிங் க்ளோத்திங், இதை வந்து நெதர்லாண்டில் பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுற இந்த புர்கா இந்த நிகாப் மாதிரியான விஷயங்கள் வந்து நெதர்லாண்டில் இனிமேல் பப்ளிக் பில்டிங்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இந்த மேற்கொள்ளும் பொழுது இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லா வந்து அங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட லா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸு, பலக்கலவ்ஸ் அண்ட் தென் ஸ்கை மார்க்ஸ் இதுக்கும் வந்து பொருந்தும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குறிப்பிட்ட கண்ட்ரியில் இந்த மாதிரி ஃபேஸ் கவரிங் க்ளோத்திங்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம், அதுக்கான ஆன்சர் நெதர்லாண்ட். அடுத்த ஒரு சில ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபுட்பால் ஜாயிண்ட் ஈஸ்ட் பெங்கால் கிளப், இவங்க பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் அந்த சென்டனரி வந்து இப்போது மார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட அந்த ஈஸ்ட் பெங்கால் கிளப் இது தொடங்கி 100 இயர்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த August 1st பொறுத்த வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா 1920 இது தொடங்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த சென்டனரி ஈவெண்ட்ல நிறைய அவார்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்முடைய ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் கேப்டன் கபில் தேவ் அவருக்கு வந்து பாரத் கௌரவ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுட்பாலர் மனரஞ்சன் பட்டர்ஜி, அதே மாதிரி பாஸ்கர் கங்குலி இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதே மாதிரி பெஸ்ட் ஃபுட்பால் கோச் ஆஃப் த செஞ்சுரி அவார்டு வந்து பி கே பானர்ஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் பாரத் கௌரவ் அவார்டு யார் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம், அதுக்கான ஆன்சர் கபில் தேவ். அடுத்ததா 12th சர்தார் சஜ்ஜன் சிங் சேத்தி மெமோரியல் மாஸ்டர்ஸ் காம்படிஷன், இதுல ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. மென்ஸ் ரைஃபிள் 3 பொசிஷன் ஈவெண்ட்ல இவர் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சஞ்சீவ் ராஜ்புட்டுன்றவர் சில்வர் மெடலும், பருள் குமார் அப்படின்றவர் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இதே இவெண்ட்ல பாத்தீங்கன்னா மென்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் இவெண்ட்ல திஞ்சித் தனோட்டா இவர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விமென்ஸ் ஈவெண்ட்ல ஈஷா சிங்ன்றவங்க கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட ஈவெண்ட் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இவர் எந்த ஸ்போர்ட்ஸ் சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம், அதுக்கு ஆன்சர் ஷூட்டிங். அடுத்ததா ஒரு சில டெத் நியூஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸான டிஸ்னி கேரக்டர், அதுவும் அந்த டிஸ்னியில் ஃபீமேலில் வர மினி மவுஸ் அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்த ஃபேமஸான ஆக்டர் ரஸ்ஸி டெய்லர் இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அதே மாதிரி எம்கே சீதாராம் குலால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான போயட் அண்ட் லிரிசிஸ்ட், இவங்களும் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. இது நியூஸ் பொறுத்த வரைக்கும் எம்கே சீதாராம் குலல் இவங்க இறந்துட்டாங்க. இவங்க எந்த ஃபீல்டு சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம், அதுக்கான ஆன்சர் போயட். அடுத்ததா ஒரு முக்கியமான அவார்ட் பற்றி பார்க்க போகிறோம். சாம்பியன்ஸ் ஆஃப் எம்பத்தி அவார்டு, இது வந்து டிடி நியூஸ் தூர்தர்ஷனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஹெப்படைட்டிஸ் பற்றினா இவங்களுடைய அவேர்னஸ் கேம்பெயின் பேஸ் பண்ணி இந்த அவார்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சீனியர் டைரக்டர் ஆஃப் கவுண்டர் டெரரிசம் டைரக்டரேட் ஆஃப் த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், இது வந்து யூஎஸ்னுடைய அந்த வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லப்படுற ஒயிட் ஹவுஸ் அதில் இருக்க ஒரு முக்கியமான பொசிஷன். ஸோ இதுக்கு ஒரு இந்தியன் அமெரிக்கன் லாயர் இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவருடைய பெயர் கஷ்யப் பிரமோத் பட்டேல். அதே மாதிரி தமிழ்நாடு புதுச்சேரிக்கான ஆர்பிஐ ரீஜனல் டைரக்டரா SMN சுவாமி இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கேமிங் இதனுடைய ஒம்பட்ஸ்மேன் அண்ட் எத்திக்ஸ் ஆஃபீஸராக AK சிக்ரி இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மேன்செஸ்டர் யுனைடெட் அண்ட் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய அந்த ஃபுட்பால் டீம் டிஃபெண்டர் பேட்ரிஸ் எவ்ரா இவர் வந்து இப்போ ரீசெண்டாக அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேன்செஸ்டர் யுனைடெட் ஃப்ரான்ஸ் அந்த டிஃபெண்டர் அவர் இப்போ ரிட்டையர் ஆகுறாரு, அவர் யார் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம், அதுக்கான ஆன்சர் பேட்ரிஸ் எவ்ரா. அடுத்த ஒரு சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் காம்பியாவுக்கு அரசு முறை பயணமா வந்து போயிருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம மகாத்மா காந்தி அவருடைய 150th பர்த் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ இதை தொடர்ந்து இவர் சார்பாக ஒரு எக்ஸிபிஷன் ஒன்றத்தை வந்து அங்க தொடங்கி இருக்காங்க. அதே மாதிரி 11th annual general meeting of
இண்டோ லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து கொலம்போல ஸ்ரீலங்கால நடந்திருக்கு. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் மகாத்மா காந்தி அண்ட் காதி இதை பத்தின எக்ஸிபிஷன், இதை பிரசிடன்ட் ராம்நாத் கோவிந்த் எங்க இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் காம்பியா. அடுத்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேஸ் பத்தி பார்க்க போறோம். வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக், இது வந்து August 1st to 7th அன்னைக்கு உலகம் முழுக்க அனுசரிக்கப்படுது. இந்த வருஷத்துக்கான தீமா எம்பவர் பேரண்ட்ஸ், எனேபிள் பிரெஸ்ட் ஃபீடிங், இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங் இன் பர்சன், இது வந்து July 30th அன்னைக்கு அனுசரிக்கப்படுது. இந்த வருஷத்துக்கான தீமா ஹியூமன் டிராஃபிக்கிங், கால் யோர் கவர்மெண்ட் டு ஆக்ஷன், இதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல் டே இது வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா July 30th அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபேமஸான சோஷியல் ஆக்டிவிஸ்ட் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்களுடைய அந்த பர்த் ஆனிவர்சரியை தொடர்ந்து இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங் இன் பர்சன், இதை இன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் July 30th. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான க்விசஸ் பற்றி நான் பார்க்க போகிறோம். நெட்பேக் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஏஷியன் ஃபிலிம் அட் பிஃபன் 2019, இது யாருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏயு செலஸ்டைன், இவர் இப்போ இறந்துட்டாரு, இவர் எந்த ஸ்போர்ட்டை சேர்ந்தவர். அண்ட் தென் குரோஷியா கிராண்ட் செஸ் டூர் டைட்டில், இதை வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அவார்ட்ஸில் மென் ஃபுட்பாலர் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எந்த ஃபேர்ம் வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷனில் மோஸ்ட் வேல்யூட் ஃபேர்ம் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு. இந்த குவெஸ்டின்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணி ரெடியாக இருங்க. இது தொடர்ந்து கரெக்டான ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் குவெஸ்டனுக்கான ஆன்சர், இந்த நெட்பேக் அவார்டு வாங்கினது கலிபாய். அண்ட் தென் ஏயு செலஸ்டின்றவர் ஃபுட்பால் இந்த ஸ்போர்ட் சேர்ந்தவர். அண்ட் தென் குரோஷியா கிராண்ட் செஸ் டூர் டைட்டில், இது வந்து மேக்னஸ் கால்சன் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஏஐஎஃப்எஃப் அவங்களுடைய மென்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து சுனில் சேத்ரி வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் இப்போ மோஸ்ட் வேல்யூட் ஃபார்ம் அப்படின்ற பெருமையை பெற்ற கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த 5 க்வெஸ்சன்ஸில் உங்களால் எத்தனை க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றது கீழே கொடுத்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சக்தி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரிஸ் சக்தி அகாடமி சைட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக எடுத்துக்கலாம். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.